ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ் கமர். இந்த என்ன பார்க்க போகிறேன்னா ஒன் வர்சஸ் ஒன். சூப்பராக வெறித்தனமாக அப்படிலாம் ரொம்ப போட வேணாம், ஆனால் வேறு லெவலில் ஒன்ட்டாக படிக்கிறான். யாரா அப்படின்னு கேட்டால், நம்ம கூட ஏற்கனவே ஒன் வர்சஸ் ஒன், ஒன் வர்சஸ் டூலாம் விளாண்டுருக்காரு. இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்ட்டாக படிச்சிருவோம், சரியான ஒன்ட்டாவே நம்மளும் அடிப்போம்ல. யாரா அப்படின்னு கேட்டால், நம்ம கூட ஏற்கனவே ஒன் வர்சஸ் ஒன், ஒன் வர்சஸ் டூலாம் விளாண்டுருக்காரு. அப்போ வந்து என்ன ஸ்கேமிங்காக இருந்தார், இப்போ வந்து டாக்ஸிக் டானா மாறிட்டாரு. சே, அதெல்லாம் கதையெல்லாம் விட்டுருவோம். இங்கே திரும்ப வந்தான், ரெண்டு மேட்சும் ஈஸியாக முடிச்சு விட்டாச்சு. எத்தனை, மூணே புல்லட்டில் ரெண்டு மேட்சும் முடிச்சாச்சு. சரி, சந்தோஷம். போகிற மேட்ச் எல்லாமே இப்படியே போதா அப்படின்றத பார்ப்போமா. நமக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டானே சொல்லலாம், வெறித்தனமாக நம்மளை பதற விட்டு செதற விட்டு. இதுக்கு முன்னாடி விளாண்ட மேட்ச்சில் எனக்கு தலைசாட்டாக வச்சு ஒன்டாப்பாக அடித்து பாவத்தை என்னை அழுவ வச்சு என்னென்னமோ பண்ண வச்சிட்டான். அதனால் இந்த மேட்ச் வந்து டேர் ரிவெஞ்சரா நான் க்ரியேட் பண்ணுறேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தேன். அந்த மேட்ச் ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் டெலிட் ஆகிடுச்சு. சரி, இங்கே வந்தான், சரியான டேமேஜ். ஐயோ, குளோவால் போடுது 2 weeks, இப்படிலாம் போட்டுட்டு இருந்தீங்க போட்டு தாக்கி விட்டுவான் போடு. மூணு மேட்ச் ஈஸியாக முடிச்சிச்சு, இதுக்கு மேலே வந்து முடிக்க முடியுமா பார்த்துருவோம், போய் பார்த்துருவோம். ஆனால் அந்த ஒன்ட்டாக படித்த, ஐ மீன் போன மேட்ச் அவன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தானா, அதையும் தூக்கி போட்டுருந்துருக்கான். ஏன்னா அவன் தான் நம்மளுக்கு சரியான ஒன்டாப்லாம் வச்சான், நம்ம வந்து காட்டுத்தனமாக அடி வாங்கணும். இந்த மேட்ச்லேயாவது பாடி டேமேஜில் தான் அடிக்கிறேன். ஐயோ, மாட்டிக்கிட்டேன். சூப்பராக க்ளோவால் போட்டு தப்பிச்சிட்டேன். ஐயோ, கத்துறாங்க, அதெல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன். குப்பை வண்டி சத்தம் சேச்சு, அதெல்லாம் பற்றி பேச வேணாம். நம்மளை வேற செம டேமேஜ் பண்ணி விட்டான். இப்போ என்னடா க்ளோவால் போட்டுக்கிட்டு இருக்கேன், மெடிக்கிட்ட சுற்றுறா 2 weeks. சேச்சு, மெடிக்கிட்ட சுற்றிக்கிட்டேன், அப்புறம் போய் அடிப்போம். தம்பி போச்சு, தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டேன், சரியான தலை சாட்டு வச்சு சிரிக்கலாம். இருறா, அடுத்த மேட்ச் வந்து உடனே பார்த்துக்கிறேன். இரு இரு, வர என்ன கண்ணு எடுத்துக்கிறேனே, டெஸ்டிக்கிலையும் M1W1 எடுத்துகிட்டு வெறித்தனமாக போனேன். என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறல ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம தலைவன் திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டேன். ஏன்னா மொதல் மூணு மேட்ச் ஏதோ ஓரளவு நமக்காக விட்டு கொடுத்தானா இல்லை அடிக்காமல் விட்டானான்னு தெரில. இது வேறு ஃபயர் பட்டனை சின்னதாக வச்சுட்டு நான் ஃபயர்லேயே பட்டன்லேயே தொடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி, இங்கே வந்து ஒரு மெடிக்கிட்ட சுற்றுவோம், போடு போடு 2 weeks, மெடிக்கிட்ட போடு, மெடிக்கிட்ட போட்டு சரி ஓப்பன் பண்ணுவோம்னு நினச்சா அந்த கேப்லேயே வச்சு சமாதி கட்டிட்டான். என் பாருங்கள், என் பொட்டியை பாருங்கள், பொட்டியை போட்டு கொடியை மோட்டலாம் போகிறான். சரி, இருடா அடுத்த மேட்ச் உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனால் அடுத்த மேட்ச்சும் வந்துச்சு, நல்லா திணிப்பான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. சரியான அடி க்ளோவால், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். க்ளோவாலை தொட்டுட்டு போடாமே உட்காந்துருந்தேன். MP40 அழுத்தி பிடி பூயா அடி அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சிட்டாப்ல நம்ம தம்பி. ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், நோ ஒரிஸ். சரி, ஒன் டாப்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக நின்றுட்டு இருந்தேன். இந்த மேட்ச்சில் உழுந்ததே ரெண்டு ஒன் டாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒன் டாப் அவ்வளோ நேரம் பழகிட்டு போனாலும் ஒன் டாப் மேட்ச்சில் போனால் உழுவ மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. சரி, இந்த மேட்ச் நம்ம அடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் வேகமாக அடித்தா ஒரு அடியும் உழுவ மாட்டேங்குது. க்ளோவால்லாம் போட்டுட்டு நின்றுட்டுருக்கேன். டே இரா, வரண்டா 2 weeks, போ போடு. அட, M1W1 ரொம்ப காட்டு மொக்க பண்ணுற நீ, சரியில்லை. இங்கே பாருங்கள், 4 அடி அடித்தும் சாக மாட்டேன்றான், இப்போ போடுற 1 அடியை. சூப்பரா M1W1, ஆனால் சத்தியமாக நீ காதித்து போனோம், இந்தளவுக்கு கேவலமாயிட்டியே. சரி, எப்படியோ 4வது மேட்ச் நம்ம லீட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. டி 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 டி, விட்ரா விட்ரா விட்ரா, லீட் எடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருந்தேன். என்ன தான் பண்ணலாம், கிட்ட வந்துட்டேன், என்னென்ன பண்ணுறது அப்படின்றது தெரியலை. க்ளோவில் போட்டு நான் இங்கே என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் டேமேஜ் வேறு உழுவுது. போடு, தாண்டி வந்ததுக்கப்புறமும் அடிக்கிறான். இவங்க வேறு குப்பை ஒண்டிக்காதீங்க, கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. சார் விடுங்க சார், ஒன்ட்டாக படிக்கலாம்னு ட்ரை பண்ணேன், ஆனால் நமக்கு ஒன்ட்டாக போடுவ மாட்டேங்குது. சரி, நம்ம மெடிக்கிட்ட போடுவோம், மெடிக்கிட்டு போடலன்னா அவ்வளோதான், நம்மளை போட்டு தாக்கி விட்டுருவான். இங்கே நின்று மெடிக்கிட்ட சுற்றிடு, வேகமாக போய் இப்போ அடிக்கிறேன்டா. இருறா இருறா இருறா, வாடா என் செல்லாம் குட்டி, வாடி வாடி வாடி, எங்கடா இருக்க போ, அடைச்ச எனக்காக வாடா வாடான்னு காத்துட்டு வந்திருக்கேன். போன ஜோருக்கு பட்டுன்னு வச்சு பொட்டுன்னு அனுப்பிச்சு விட்டான். சரி, என்ன பண்ணுறது, இப்போ சேம் பண்ணிட்டானே, இனிமேட்டு நம்ம தான் லீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு க்ளோவால்லாம் காட்டுத்தனமாக அழுத்தி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது. இந்த மேட்ச்லேயும் காட்டுத்தனமாக ஒரு லூஸ் வேலை பார்ப்போம் பாருங்கள், பாருங்கள் 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 என்னன்னு பாருங்கள். சுடுற பட்டனில் கைப்பல்ல போட்டான் தலையிலேயே, சரியான ஒன் டாப். சரி, வாங்கினதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியே, நம்ம அடித்ததை மட்டும்தான் சொல்லணும். இப்போ வந்து அவன் லீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் போயிட்டு. இனிமேட்டு வர்றா சைஸ் அட்ஜஸ்ட் பண்ண, சி வாய் வேறு வந்து தொலைய மாட்டேங்குதே. சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இவனை அடிக்க முடிய மாட்டேங்குது. இந்த M1W1 வேற காட்டுத்தனமாக மொக்கை பண்ணி விட்டாங்க. இறி இறி வறண்டி 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 வறண்டி, சரி எங்கடா வருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே தான் வந்துட்டான், அடிச்சு விடு, சரியான அடி.
பாடி டேமேஜ்லேயே முடிச்சு விட்டாச்சு, நம்மளும் வந்து சேம் ஆக்கியாச்சு. இனிமேட்டு நம்ம லீட் எடுக்க பார்க்கணும், இந்த மேட்ச்சில் தான் வெறித்தனமான லீட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுவோம் சொல்லுவோம், யாருக்கு என்ன சொல்லுவோம், சரியான எச்சாட்டு அடிப்பேனா பார்ப்போம் பார்ப்போம். இங்கே ஒரு எச்சாட்லாம் வந்துச்சானா அவன் செத்தப்பாடு இல்லை, இவ்வளோ பொறுமையாக குளோவால் புரியே, இந்நேரம் நீ என்னையை அடிச்சிருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேடான்னு. சரி இப்போ வெளியே வருவியாருன்னு நினைக்கிறேன். வாழாயம் செல்லாக்குட்டி ஓடு, சரியான எச்சாட்டு இந்த எச்சாட் வந்து, ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை, கடைசியாக ஒரு எச்சாட்டு காட்டேன், கவலைப்படாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். சரி நம்ம லீட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு, ஜெயிச்சுவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். நானும் சரி புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஒன் டபிள்யூ அடிச்சுட்டு எம்பி பாடி எடுத்து அழுத்தி பிடிக்கிறதுக்குள்ளே அவர் ட்ராக் இழுத்து என்னையா பொட்டியாக்கிட்டான் அட போடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேட்டு அந்த கண்ணை மாத்திர வேலையெல்லாம் வேணாம், நம்ம போயிட்டு காட்டுத்தனமாக ஒரு கண்ணிலேயே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்தா ஒன் டாப் தான்டா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடிக்கிறேன். ஒன்றும் உள்ளப்பாடு இல்லை, தலைவர் அங்கிட்டு இங்கிட்டு குரங்கு மாதிரி குதிச்சு குச்சி குளோவால் போட்டுட்ருக்கேன். சரி இருடா வரேன் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தேன், மிஸ் ஃபயர் பண்ணிட்டேன், என்னை வேறு குளோவால் போட்டு இந்நேரம் வெளியே தள்ளி விட்டுருப்பான், எனக்கு குளோவால் அவன் போடுறான், அவனுக்கு குளோவால் நான் போடுறேன், சரி இங்கே தான் வருவான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. வாடாயன் செல்லாக்குட்டி வாடி 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 போடு சரியான தலைசாட்டு. ஆனால் இதுக்கு நான் எதுவுமே பண்ணலை, அவனாக தலையை கொடுத்தான், தலையை கொடுத்து வாங்கிட்டு சூப்பராக நமக்காக போயாக கொடுத்துறான். ஆனால் இதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து காட்டுத்தனமாக நீ ஒட்டாப்பாக அடித்து அழுவ வச்சிட்டான், அதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு. இந்த ஒன் வர்சஸ் ஒன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லா பட்டனையும் அழுத்திடுங்கோ. இதே மாதிரி ஒன் வர்சஸ் ஒன் போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.